இன்றைக்கி நம்ம டாய்மேட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து டோட்லஸ் டிலைட் அப்படிங்கிற டூ இன் ஒன் கேமிங் செட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமிங் செட்டுக்குள்ளே ரெண்டு வகையான கேம்ஸ் இருக்குது ஒரே பாக்ஸ்க்குள்ளே. ஸோ நீங்கள் பார்த்தீங்க தெரியும், ஒன்று வந்து டேரெக்டாக ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கேமிங் செட் இருக்குது, அது வந்து டேரெக்டாக வந்து இந்த சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி. அது மட்டும் டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மார்பிள், அதாவது பாலை போட்டிங்கன்னா அது வந்து சுற்றுற மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரியாக விஷயங்கள் வச்சுருக்காங்க. இல்லை இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிற கேம் வந்து குழந்தைகளோட மோட்டர் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும், அது போக மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் மற்றும் ஐயோட கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இந்த ரெண்டாவது கேம், அதாவது மினி கேட் ஸ்பைரல் ஃபன் அப்படிங்கிற கேம் வந்து ஹேண்ட் மற்றும் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் பண்ணும் சொல்கிறாங்க. அதுபோல் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் கலர் ரெகனேஷன் மற்றும் விஷுவல் சிமுலேஷன் மாதிரியான விஷயங்களை வந்து டெவலப் பண்ணும் சொல்கிறாங்க. இதே மாதிரி ரெண்டு கேமும் ரெண்டு வகையான சில ஸ்கில்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு. அதாவது வளர்கிற குழந்தைகளுக்கு இது கொடுத்து விளையாட வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பைரல் ஃபன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பைரல் ஃபன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியாக டாப்பில் வந்து நாலு வகையான உங்களுக்கு சைடில் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிச்சிட்டிங்கன்னா இதுமாதிரி பால் வந்து டாப்பில் வந்து போடும்போது பாட்டம் சைடில் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி வந்து பால் வந்து வரும். அது மூலமாக குழந்தைங்க வந்து இந்த பால் அப்படி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிடுவாங்க. குறிப்பாக சொன்னாங்க டாப்லேருந்து பாட்டம் சைடில் வந்து அந்த பால் போகும் அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஐ கோஆர்டினேஷன், அந்த பால் வந்து எப்படி எங்கே போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியாக வந்து அவங்களோட ஸ்கில்ஸை சின்ன வயசுலேருந்தே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக இதே மாதிரியான டாய் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளோட இனிஷியல் ஸ்கில்ஸ், அதாவது முதல்ல வளர முன்னாடி உள்ள இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரியாக மொதல் கேம் வச்சுருக்காங்க. ரெண்டாவது கேம் வந்து இந்த ஹேமர் கேம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹேமர் கேம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பாலை வந்து இது மாதிரியாக உங்களுக்கு வந்து டாப்பில் வைக்கணும், வச்சுட்டு சுற்றியில் வச்சு அடிக்கிற மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. இது ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஐ கோஆர்டினேஷன், அதுபோல் கலர் ரெகனேஷன் மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு டாக்கும் காமனாக மூணு பால் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு இந்த பாலை வந்து ரெண்டு கேமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே டாப்பில் வந்து பவர்ஃபுல்லான குழந்தைய அடிக்கும் போது அவங்களோட அந்த மோட்டர் ஸ்கில்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் டெவலப் பண்ணும். ஸோ இதே மாதிரியாக இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக முதல்ல இனிஷியலாக இது மாதிரி ஃபன்னாகவும் ப்ளே பண்ண முடியும், அது போக வந்து அவங்களோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுற மாதிரியாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியாக அந்த டூ இன் ஒன் டாய் வந்து இந்த கிஃப்ட் செட்டாக வருது. ஸோ இது வாங்கணும்னு வச்சிங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் இது 500 அப்படிங்கிற விலையில் வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வாங்கணும்னு வச்சிங்கன்னாலும் அதோட லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோலேயே வந்து டேரெக்டாக டாப்பில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வாங்கிட முடியும். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பைனோ அப்படிங்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும். இதே மாதிரியாக இந்த டாய் மேட்டோட இந்த டோட்டல் டிலேட் அப்படிங்கிற டாய் வந்து கொடுக்குறாங்க.